இப்போ இந்த மன்றம் சொல்றதை விட ஒரு இயக்கம் சார்ந்த ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். பேர் வந்து கோவை தமிழச்சி. ஸோ இது எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால், நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அதாவது ஒரு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு சேவை செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கு. இளைஞர்களை மட்டும் நம்ம இங்கே ஆட் பண்ணிடுவோம், சரிங்களா? ஸோ இது வந்து முழுக்க முழுக்க சமூக சேவை சார்ந்த இயக்கமாக மட்டுமே இருக்கும். எந்த ஒரு அரசியலையும் மற்ற அமைப்புகளையும் சார்ந்து நம்ம எங்கே போகிறது கிடையாது, ஒன்று. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனித உரிமை மற்றும் சமுதாயத்தோட நீடித்த வளர்ச்சி. அதாவது இன்னைக்கு மனுஷன் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான எக்கனாமிக் லெவல் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களோட வளர்ச்சிக்கு, அதாவது கீழ்மட்ட மக்களுக்கு நம்ம வகையில் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளோட தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக நம்மளால் முடிஞ்ச என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ், என்ன சப்போர்ட் அப்படிங்கிறத நம்ம அதுக்கான இயக்கமாக இதை மாற்ற போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு. இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க? எல்லாருமே இன்னைக்கு வந்து படிக்காதவங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது. மினிமம் குவாலிஃபிகேஷனோடையாச்சும் இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட படிப்புக்கேற்ற வேலைகள் இல்லாததுனால அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வேலைகளையோ இல்லை பிடிக்காத ஒரு விஷயத்தையோ செஞ்சு நம்மளோட வளர்ச்சியை வந்து குன்றி போக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கரெக்டான அந்த இளைஞர்களுக்கு அவங்க படித்த வேலைக்கு தகுந்த படித்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலையை ஏற்படுத்தி கொடுக்குறது. அது என்ன மாதிரி, நம்ம கன்சல்டன்சி ஆரம்பிக்க போகிறோம்னா இல்லை, அதே அந்த துறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை தேடணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒரு கீழ்மட்டத்தில் இருக்க ஒரு இளைஞர்களுக்கோ இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி இருக்க ஒரு மெம்பர்ஸ்க்கோ நம்ம வந்து அந்த சப்போர்ட் வந்து பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து குழந்தை தொழிலாளர். அதாவது என்ன, நம்ம வந்து குழந்தை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒழிக்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தாலுமே இன்னும் நம்ம எத்தனை இடத்துல ஒரு பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் பார்த்துட்டு இருக்கோம். காலையில 4 மணிக்கு இங்கே பேப்பர் போடுற பசங்க எத்தனை பேர் இருக்காங்க, காலையில போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். நமக்கு விடிஞ்சாதான் விடியலே வரும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிடையாது. நைட்ல 12 மணிக்கு மேல ஒர்க் பண்ற பசங்க இருக்காங்க. காலையில ஏர்லி மார்னிங் 4 o'clock ஒர்க் பண்ணி ஸ்கூலுக்கு போற பசங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான நீடர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சைட்ல தான் நம்ம ஒரு கொள்கையா எடுத்து அதை நம்ம வழி நடத்த போறோம். அடுத்தது இந்த பெண்களோட கல்வி. அதாவது இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து படிக்காம இருக்கிறதே கிடையாது, எல்லாருமே வந்து பண்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த படிப்போட அத்தியாவசியம் வந்து தெரியறது கிடையாது. படிச்சு என்னாக போற, அப்படியே கல்யாணம் தான் பண்ணிட்டு போற, அடுத்து ஃபேமிலி ரன் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணா இருந்து நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா கல்வின்னு ஒரு அறிவு இருந்ததுனால மட்டும்தான். ஜனநாயகத்துல என்ன நடக்குது, என்ன பண்றாங்க, நம்ம வெறும் கல்யாணம் ஒரு குடும்பம் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு இன்னைக்கு எத்தனை பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை என்கரேஜ் பண்ற விதமா உமன் என்டர்பிரினர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்டரிஸ் அண்ட் அவங்களோட ஃபாலோஅப்ஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி தற்காப்பு, அதாவது என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அவங்களுக்கு நம்ம கைட் பண்ணணும். ஒரு சில கிராமங்கள் எந்த இடத்துல கல்வி அறிவு குறைவாக இருக்கும், பெண்களோட கல்விக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அரசு அளிக்கிற உதவி. இங்கே எத்தனை பேருக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற உதவிகள் வந்து தெரியும் தெரியல. அதாவது ஒரு நான் கம்யூனிட்டி மீன் பண்ணலை, ஒரு கீழ்மட்டம் இருக்க ஒரு மக்களுக்கு ஒரு மிடில் கிளாஸ் பிசிஎஸ்சிங்கிற மாதிரி நம்ம நல்ல பிரிவுகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லா சலுகைகளுமே கொடுக்குது, அது ஏன் வந்து மக்களிடையே போக மாட்டேங்குது, எங்க பிரச்சனை, யார் தடுக்கிறா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு அந்த விழிப்புணர்வு வந்து மக்களிடையே ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து சலுகைகள் இருக்குங்கிறத மக்களிடையே நம்ம கொண்டு போய் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுவும் நம்மளோட ஒரு வகையான கொள்கை. இலவச மருத்துவ முகாம். எத்தனையோ பேர் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே இப்போ கேஎம்சிஹெச் அண்ட் மற்ற ஒரு பிரைவேட் கன்சர்ன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 50,000 வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு எந்த மாதிரி எளிய வகையில் இலவசமாக மருத்துவம் கொடுக்கறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய இந்த மாதிரி உதவும் கரங்கள் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ரீச் பண்ணி அந்த மக்களுக்கு எந்த வகையில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கொள்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் ஆதாரம். அதாவது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல வந்து நீர் ஆதாரம் வந்து ரொம்ப குன்றி போயிடுச்சு. எதுனால, என்ன மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதாவது கால பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப இன்னைக்கு வந்து நம்ம இப்படி போந்துட்டு இருக்கோம், அதாவது முற்பட்டு இருக்கும். அதாவது என்ன எப்போ மழை வரணுமோ அப்போ வராது, எப்போ வரக்கூடாதோ அப்போ மழை வருது. அப்போ இதனால வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்ம சமூகமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கு வந்து வாகன புகையிலிருந்து அப்படியே செயின் மாதிரி நிறைய லூப்ஸ் இருக்கு. ஸோ நம்மளால மக்களுக்கு அதை எந்த விஷயத்தில் எடுத்து வைக்க முடியும், அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இது ஒரு கொள்கையை வச்சு தனக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்து மக்களிடையே இந்த மாதிரி விஷயங்களை பரப்பணும். அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இது மூலமா ஒரு நன்மை நடந்தால் அதோட மிகப்பெரிய வெற்றியா நம்ம டீமுக்கு, ஓகேங்களா? அடுத்தது மரக்கன்று. அப்துல் கலாம் சொன்ன மாதிரி மரக்கன்றுகள் வந்து நடுறது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் நானும் வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்குறங்கிறதையும் தாண்டி வேற என்ன பண்ண முடியும், எந்த இடங்களை மரங்கள் நடலாம், பனை மரங்கள். அந்த மட்டும் இல்லாம நிலத்தடி நீர் வந்து அதிகமா வர்றதுக்கு பனை மரங்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கு. அந்த பனை மரத்துல ஒரு காய் காய்க்கணும்னா மினிமம் ஒரு 15 வருஷம் ஆகும். ஸோ அதில் வர நீரடி அந்த நீர் ஆதாரங்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதை அழிக்க பிறகு தான் கருவேல மரங்கள்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? எவ்வளவு தொலைவில் இருந்து ஒரு 15 மீட்டர் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் தண்ணி இருந்தாலுமே அதோட நில அந்த உறிஞ்சி அதோட தன்மையை குறைச்சி தனக்குள்ள தக்க வச்சு இருக்கிற மற்ற செடிகளை வந்து ஒரு விஷமா மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கருவேல மரங்கள். ஸோ அதை அழிக்கிறதுக்கு அரசாங்கம் முற்பட்டுச்சு அப்படின்னா முற்பட்டுருக்கு, அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதுக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை பண்ணுறதுக்கு இப்போ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் கூட சேர்ந்து நம்ம சப்போர்ட்டை நம்ம கொடுக்கணும். அப்போ என்ன நம்ம போய் கல் வெட்டுவோமா அப்படிங்கிறத விட கவர்மெண்ட்டோட உதவியோட அங்கே இருக்கிற கலைகளை வந்து நம்ம எடுத்துருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட கொள்கைகள். ஸோ இது இன்னும் மேலே வரணும், இது இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்காக மட்டுமே இது இயக்கப்படுதுங்கிறத நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ மூளைச்சாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ரொம்ப ரொம்பவே கொடுமையான ஒரு விஷயம். அதாவது என்னன்னா சடன் ஒரு ஆக்சிடென்ட்னால ஒரு பிரெயின் டெட்டான ஒரு பர்சனோட பார்ட்ஸ் எடுத்து இதை வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதாவது தன்னால் முடிஞ்ச உதவி இப்படி தான் செய்யணுமாங்கிறதுல என் மண்ணுக்கு போகிற ஒரு உறுப்புகளை வந்து மக்களுக்கு இடையே நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் சரிங்களா? ஸோ இது முதல்ல ஒரு பயந்துட்டு இருந்தாங்க, இது நம்ம புக்கிங் பண்ணாலே ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமா இல்லாமல் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான நிலைமை ஏற்படுமா அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய பேர் இதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரேங்கர்களான நம்ம அதை வந்து நம்ம உட்படுத்தி நமக்குன்றில யாருக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டாலுமே அவங்களால முடிஞ்ச ஒரு கண் தானமோ ரத்த தானம் உடலுறுப்பு தானமோ அதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஏழை எளிய மக்களுக்கும் இந்த சிகிச்சையை பண்ணிக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அந்த மக்களோட உள்ள. ஸோ இது இப்படியே ஃபார்ம் ஆகணும், இது இன்னும் என்ன சொல்கிறது பெரிய லெவலில் கொண்டு போய் இந்த கொள்கைகளை வந்து இன்னும் நம்ம நாடு ஃபுல்லாக பரப்பணுங்கிறத அவங்க